ஆர்வம் கொண்ட சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், கிராமமே நாட்டின் முதுகெலும்பு என்று பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கேற்ப கிராமத்தார்கள் அனைவரும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து என்னை மகிழ்வித்த அனைவருக்கும் என்னுடைய குடியரசின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட வணக்கத்தையும் கல்வியாளர்கள் செய்கிறேன். தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இந்நாடே. இந்த இனிய விழாவிற்கு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. மகிழ்ந்த அனைவரும் அதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயிர வாழ்த்தினோம் என்றான் பாரதி. வணக்கத்தையும் அந்த அருமை பெருமகான் இவ்வாறு இந்த நாளின் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இந்நாடே. பாடலை நாம் அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் இந்த நாடு சிறந்ததும் இந்நாடே. அவ்வளவு பெருமை மிகுந்த வந்தனை நாடாக இருத்தி வாயிர வாழ்த்தினோம். மூன்று தலைவர்கள் சென்றன. அருமை பெருமகான் குடியரசு என்பது இந்த நாட்டை பற்றி நாம் மாணவர்களாய மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மக்களால் நேரத்தாக என்பது குடியாடலை நாம் அடித்து ஓடி குறிப்பிடுவதற்காக வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு நாடாக இந்திய மக்களுக்கான சட்டநிலைகள் வேண்டும் நாடாக கருதப்படுகிறது. சட்டம் இந்திய சட்டநிலைகள் வேண்டும் தலைவர்களுக்கும் சுதந்திர போராட்டத்தில் அங்கமாய் இருந்தது. குடியரசு என்பது 44 ஆண்டுகளாக மாணவிய மக்களுக்கான சட்ட நெறிமுறைகள் வேண்டும் மக்களால் என்ற கோரிக்கைக்காக என்பது கோரிக்கை குடியரசின் வெகுவாக இருந்தது. அரசியல் சட்டத்திற்கு மாறாக 46 ஆண்டு இந்திய மக்களுக்கான அமைச்சர் நெறிமுறைகள் வேண்டும் அமைச்சரவை குழு சட்டப்படி இந்திய சட்ட நெறிமுறைகள் வேண்டும் அம்பேத்கர் வல்லபாய் படேலில் ராஜாஜமாயிருந்தது இடம்பெற்ற 44 ஆண்டு இந்திய மக்களுக்கான சட்ட நெறிமுறைகள் வேண்டும் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் 46 ஆண்டு வெகுவாக இருந்தது. அரசியல் நிர்ணய சபை 1947 அம்பேத்கர் நிர்ணய சபையின் சட்ட வரைவு குழு நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் 1946 ஆண்டு டிசம்பர் 11 கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ண விடுதலை பெற்றதை அடுத்து 49 ஆண்டு முகமது சாதுவால் இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழு ஏற்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின்படி சட்டமேதை அம்பேத்கர் அரசியல் சட்ட வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டு அதில் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்ஷி, சையது முகமது சாதுல்லா